ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபிக்ஷனல் வேர்ல்ட்லயே நார்மல் ஹியூமன்ஸா பிறந்து தென் அவங்களுக்கு பவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் காட் லெவல பவர் ரீச் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல டிசி, மார்வல் அண்ட் அனிமேல இருக்க கேரக்டர்ஸ் பத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க நம்புறேன். இந்த லிஸ்டையும் தாண்டி உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கான பார்ட் 2 வீடியோ வேணும்னாலும் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரெக்வஸ்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல இருக்க கேரக்டர்ஸை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன்ஸை பார்த்துடலாம். அந்த வகையில் ஹானரபிள் மென்ஷன்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஷஜாம் அண்ட் பிளாக் ஆடம். இவங்க ரெண்டு பேரை பத்தி நமக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹியூமன்ஸா பிறந்து தன் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க சாம்பியன்ஸா தேர்வு செஞ்சு நம்ம ஷஜாமாவும் இவர் வந்து பிளாக் ஆடமாவும் மாறி இருப்பாங்க. இந்த காட் லெவல் பவர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு கிடைக்க போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நார்மல் ஹியூமன்ஸா தான் இருந்திருப்பாங்க. தென் செகண்டா யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமனா தான் பிறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வாழ்க்கையில நிறைய தடவை ஃபெயிலியர் தான் சந்திச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஜெட் பைலட்டா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் இன்ஜின்ல இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு பவர் சோர்ஸ் அது பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பவர்ஸ்லாம் ரொம்பவே பெருசு. அதெல்லாம் வந்து அன்இமேஜினபிள்னே சொல்லணும். லிஸ்ட்ல மூணாவது இருக்கிறது ஃபிளாஷ். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான். ஃபர்ஸ்ட் இவர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் தான். ஸோ இவருக்கு வந்து பவர்லெஸ்ஸாக தான் இருப்பார். இவர் வாழ்க்கையில் தான் அம்மாவை வந்து இழந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டல் மூலமாக ஒரு மின்னல் தாக்கி இவர் வந்து ஒரு ஃபிளாஷாக ஒரு ஸ்பீட் ஃபோர்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கான ஒரு பவரை வந்து கெயின் பண்ணியிருப்பாரு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவார். ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடுற ஒரு பவர் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இவரால் டைம் ட்ராவல் இது மாதிரி பல விஷயங்களை செய்ய முடியும். அதனாலே பார்த்தீங்கன்னா இவரும் காட் லெவல் இவர் வந்து ஒரு ஸ்பைடர்மேனா மாறி இருப்பாரு. இவரோட ஆக்சுவல் பவர்லாம் பாத்தீங்கன்னா ஃபினாமினலான பவர்ஸ். இவர் நினைச்சார்னா ஒரு பஞ்சிலே தன்னோட எனிமியை கொல்ல முடியும். பட் இவர் அதை செய்ய மாட்டாரு. அந்த அளவு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இவரும் கூட. ஸோ இவங்க எல்லாரையும் தான் நம்ம வந்து ஹானரபிள் மென்ஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ இவங்களை ஏன் ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன்னா இவங்களை பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம நிறைய வீடியோஸ்ல இவங்களை பத்தி ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ அதனால பேசின விஷயத்தை திரும்பி பேச வேணான்றனால நிறைய யூனிக்கான கேரக்டர்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போற லிஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மென்ஷன்லேயும் போட்டுருக்கோம். சரி, இப்போ வாங்க நம்ம லிஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவது பார்க்க போறது மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் ரீட் ரிச்சர்ட்ஸ் தான். ஸோ இவரும் ஒரு நார்மல் ஹியூமன் தான். ஹியூமன் வேர்ல்ட்ல இவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மேதாவினே சொல்லணும். இவருக்கு எப்படி பவர் கிடைச்சிருக்குன்னா இவர் இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்பேஸ்ல ஒரு மிஷனுக்கு டிராவல் பண்ணி போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ரேடியேஷன் எக்ஸ்ப்ளோஷனே நடந்திருக்கும். அப்போ இவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ரேடியேஷன் வந்து அப்சர்வ் ஆயிருக்கும். இவருக்கு மட்டும் இல்ல, இவர் டீம் மெம்பர்ஸ் இருக்க நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் ரேடியேஷன் வந்து இன்ஃபியூஷன் ஆயிருக்கும். ஸோ அது மூலமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பவர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். இவங்க டீம் மெம்பர்ஸ்ல இவர் கொஞ்சம் தனி, இவர் ரொம்பவே பவர்ஃபுல்னு கூட சொல்லணும் காமிக்ஸ்ல பொறுத்த வரையும். இவரோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எலாஸ்டிக் மேன் மாதிரி இவரால் எவ்வளோ நீளத்துக்கு வேணால் அவரால் எலாஸ்டிக் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு மேஜர் பவர். இதையும் தாண்டி அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெயின் பவர்னே சொல்லலாம், அவரோட நாலேஜ் தான். அவர் வந்து ஒரு பெரிய மேதாவின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவர் நினைச்சார்னா இவரோட பவர் அண்ட் இவரோட அந்த ஒரு மூளை இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்க முடியும். எப்படின்னா இந்த உலகத்தையே அவரோட கையில் வந்து அடைக்க முடியும். பட் அந்த அளவு ரொம்பவே பவர்ஃபுல்லான இருக்கிறவர் இவர் வந்து அந்த மாதிரி விஷயங்களாம் செய்ய மாட்டாரு. மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பாதையில போயிருப்பாரு. பட் இவரோட ஈவில் வெர்ஷன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈவில். அவர் வந்து என்னெல்லாம் செய்வார்னா அவருக்கு என்ன விஷயமோ சுயநல விஷயமோ அதை மட்டும் செய்வார். காமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வேர்ல்டே பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. ஒரு காட் லெவல் பவரே பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணி உலகத்தையே கட்டி ஆண்டு இருப்பார்னே சொல்லணும். அத்தனை நிமிஷத்தில் ஆறாவதாக பார்க்க போகிறது வந்து சென்ட்ரி. ஸோ இவரும் ஒரு நார்மல் ஹியூமனாக தான் பிறந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இவர் உடம்புல ஒரு சீரம் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, கோல்டன் சென்ட்ரி சீரம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்ட்ரியாக மாற்றிருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு சீரம் உருவாக்குறதுக்கான ஒரு மெயின் ரீசனை பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜர் சீரமாக தான் நம்ம கேப்டன் அமெரிக்காங்க இன்ஜெக்ட் பண்ண அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணணும் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த மிஷன் தப்பாகி அந்த ஒரு கெமிக்கல்லாம் மாறி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் சென்ட்ரி சீரம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சென்ட்ரியாகவே மாறியிருப்பார். ஸோ இவரோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட் லெவல்
பவர்ஸ்னே சொல்லணும். பட் இருந்தாலுமே இவர் வந்து ஷீல்டுக்கு கீழே தான் வேலை செய்வார். ஸோ ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்ட்ரோல்டே வச்சிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இவர் நினைச்சாருன்னா இந்த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணிட்டு அழிச்சிட்டு போயிட முடியும். ஸோ இதனாலே இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். இவர் மட்டும் மேட் ஆனார்னா நம்ம உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு அப்பப்போ இவரை வந்து நம்ம ஷீல்டு வந்து ஒரு கண்காணிப்புலேயே வச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு ஸ்லீப்பிங்லேயே வச்சிருப்பாங்கன்னு சொல்லணும். தனக்கு தேவைப்படுற மிஷனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரி வந்து இறக்கியே விடுவாங்க. வேர்ல்டு வார் ஹல்க் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து மேடாகி இந்த ஒரு பூமியவே அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா அவெஞ்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மீச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் ஹல்க்கையே எடுத்து நிற்கிறதுக்கு ஒரே ஒரு அவெஞ்சர் தான், ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ தான் இருக்கா, அது நம்ம சென்ட்ரி தான் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா அவெஞ்சர்ஸும் நம்ம சென்ட்ரியை கேட்பாங்க. அவரும் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டது, ஹல்க்கே பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்திருப்பாரு. அந்தளவு ரொம்பவே காட் லெவல் பவர் வந்து இவர் ரீச் பண்ணியிருப்பாரு. இவர் கிட்டத்தட்ட நம்ம மார்வல் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் கூட சொல்லிடலாம். அடுத்த நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற கேரக்டர் நருட்டோ. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் சைல்டா தான் பிறந்திருப்பாரு. ஸோ இவர் பிறந்த அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ்ல நைன் டெயில் ஃபாக்ஸ்ன்ற ஒரு மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தையும் அழிக்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்த பெரிய ஹொக்காகே எல்லாம் சேர்ந்து அந்த நைன் டெயில் ஃபாக்ஸை வந்து கொன்று அதோட ஆன்மாவை பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த நருட்டோன்ற இந்த குழந்தையோட உடம்புல சீல் பண்ணிடுவாங்க அந்த ஆன்மாவை. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து நம்ம நருட்டோட மிக்ஸ் ஆயிருக்கும். நருட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் எனக்கு பண்ணிருவாரு. சோ நருட்டோ எல்லா இடங்களையும் இந்த நைன் டெயில் ஃபாக்ஸோட பவர்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு. தோக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்தா மட்டும்தான் அந்த பவரை யூஸ் பண்ணுவாரு. மத்தபடி அவரோட ஓன் பவர் தான் அவர் யூஸ் பண்ணுவாரு. பட் அந்த நைன் டெயில் ஃபாக்ஸோட அந்த பவரை வந்து இவர் ரீச் பண்ணிட்டார்னா இவர் எவனாலையும் தோக்க முடிக்க முடியாது. இவர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறிடுவார்னே சொல்லணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற கேரக்டர் டாக்டர் மேன்ஹட்டன். டிசி யூனிவர்ஸ்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர்னே இவர் சொல்லணும். ஸோ இவருக்கு வந்து ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மூவிஸ்ல கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இவர் காமிக்ஸ்ல ரொம்பவே பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. இவர் எந்த அளவு பவர்ஃபுல்னா காட் லெவல் வந்து இவருக்கு பவர் ரீச் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து காட்லாம் இல்லை, ஒரு நார்மல் ஹியூமனாக தான் இருந்திருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சயின்டிஸ்ட்னே சொல்லணும். ஸோ இவர் வந்து அந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக அவருக்கு அந்த பவர் கிடச்சிருக்கும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்நார்மலான காட் லெவல் பவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சிருக்கும். சோ காட் லெவல்னா எந்த அளவுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா ஆம்னிவர்ஸ்னா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ அந்த அளவு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆம்னிபோட்டன்ஸ் லெவல் பவர்ஃபுல்லான பீயிங்னே இவரை சொல்லணும். இவரை கொல்றதுக்கு ஒரு வெப்பனே இல்லைன்னு சொல்லணும். இவரை வந்து எவனாலையும் கொல்ல முடியாது, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. காமிக்ஸ்ல இவரோட டார்க் சைட்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கும். நிறைய பேர் இவருக்குமே இல்லாம கொண்டிருப்பாரு காமிக்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல. அண்ட் இந்த லிஸ்ட்ல இவரும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அடுத்த நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது மாலிக்யூல் மேன். இவர் மார்வல் யூனிவர்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்னே சொல்லணும். இவரால் மல்டிவர்சல் லெவல்ல அவரால் டிராவல் பண்ண முடியும். பட் இவரும் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் சைல்டா வந்து அவரோட வாழ்க்கையை ஜாலியா வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. அப்போ ஒரு ரேடியேஷன் மூலமா பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பவர் கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவர் அந்த பவர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி அதை வந்து யூஸ் பண்ணணும்னே தெரியாம தவிச்சிட்டு இருப்பாரு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து அவர் கரெக்டா டேக் ஓவர் பண்ணிருப்பாரு. ஸோ இவரால் பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸே பாத்தீங்கன்னா ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சீக்ரெட் வாஸ் காமிக்ஸ் லைன்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பொசிஷன்ல ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு நம்ம இமோட்டல் ஹல்க், தென் நம்ம டாக்டர் டூம். ஃபர்ஸ்ட் நம்ம இமோட்டல் ஹல்கை பத்தி பார்க்கலாம். இமோட்டல் ஹல்க் பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, காட் லெவல் பீங்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹல்க்னாலே தெரியும் நம்ம புரூஸ் பேனரோட வெர்ஷன் தான். ஸோ அவர் வந்து கோவப்பட்டாரு, அவர் வந்து கோமானார்னா அவருக்கு வந்து காமா ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் ஆன காரணத்தினால அவர் வந்து ஹல்கா மாறுவார். ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஹல்க் ஹல்க்லேயே பாத்தீங்கன்னா நிறைய சுப்ரீம் வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதோட பிரைம் வெர்ஷன் தான் இந்த இமோட்டல் ஹல்க்னே சொல்லணும். இவர் இமோட்டல் ஹல்கா மாறிட்டார்னா இவரோட
டோட்டல் பவர்ஸே வேறன்னு சொல்லணும். இவர் நினைச்சாருன்னா சோலார் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிர வைக்க முடியும் இவரால் அந்த ஒரு ஆக்டிவ்னஸ்னால. இவர் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் பாம் மாதிரினே சொல்லணும். இவர் அவர் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம டூம்ஸ் டே மாதிரி தான் மொத்த பிளானட்டே அழிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அந்தளவு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பீங்னே சொல்லணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் மார்வல் யூனிவர்ஸை பொறுத்தவரையும். இவர் நார்மலான ஒரு ஹியூமனாக தாங்க இருந்திருப்பார். தென் இவர் டாக்டர் டூமாக மாறினதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பவர்ஃபுல் காட் கிரியேச்சர்லாம் மாறி இருக்க மாட்டார். பட் சீக்ரெட் வாஸ் காமிக்ஸ் லைனில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உதவியோட பியாண்டஸை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சு ஸோ அங்கேருந்து மல்டிவர்ஸல் இன்கேஷனை உருவாக்கி ரெண்டு மல்டிவர்ஸை ஒன்றா இணைச்சு ஒரு பூமியை உருவாக்கி அதுக்கு ஒரு காடாகவே மாறி இருப்பார். அந்தளவு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட் வார்ஸ் இஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானோஸையோ ஒரே கையில் குத்தி அவரோட மொத்த உடம்பையும் பார்த்தீங்கன்னா காணாம போய் எலும்பு கூட மாற்றிருப்பார் நம்ம தானோஸையே. நம்ம டாக்டர் டூமோ வந்து காட் லெவல் பீங்கிற மாதிரி மாற்றி அமைச்சிருப்பாங்க அந்த ஒரு சீக்ரெட் வார்ஸ் ஸ்டோரி லைனில். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் யாருக்கானு பார்த்தீங்கன்னா சைட்டாமா தி ஒன் பஞ்ச் மேன். ஆக்சுவலி இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் தான் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே கம்மியான எபிசோட்ஸ் தான். பட் இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா அவரோட அந்த பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி தான். இவருக்கு பார்த்தீங்கன்னா கிளியரான ஆர்ஜின் வந்து சொல்லப்படலை. பட் இவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமனாக இருக்கிற மாதிரியும் அவர் அவர் பாடியில் இருக்க ஃபிசிக்கல் பவரை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணியிருப்பாரு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு காட் லெவல் பீங்காகவே மாறி இருப்பார். ஸோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா அவர் ஜஸ்ட் ஒரு பஞ்ச் வச்சாலே போதும் அவரோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறு. ஸோ எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிருப்பாங்க. ஒன் பஞ்சு கூட வைக்க தேவையில்லைங்க. பஞ்ச் பண்ணுற மாதிரி வந்தால் கூட அந்த வேவ்ஸே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சின்ன பின்னமாக சந்திச்சிடும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா சைட்டாமா வந்து ரொம்பவே ஃபோர்ஸாலாம் யாரையும் அடிச்சு கொள்ளணும்னா நினைக்கவே மாட்டார். அவர் நினைச்சாருன்னா ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். இருந்தாலுமே இந்த ஃபைட் ஈஸியாக முடிஞ்சிடும்ன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பலாம் பவர்ஸ் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். சூப்பர் ஹீரோ கேரக்டர் சூப்பர் ஹீரோ அந்த ஜானர்லேயே பார்த்தீங்கன்னா இவரோட அந்த ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் கிரியேட்டிவாக தான் எழுதியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு இவரோட அந்த ஸ்டோரி லைன். அந்த இந்த லிஸ்ட்டில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு காட் லெவல் பீங்காக இவர் இடம் பிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.